இன்றைய கிளிக் தொழில்நுட்ப நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜன். முதல்ல இன்றைய நிகழ்ச்சியின் ஹைலைட்ஸ் பார்க்கலாம். கடலில் தத்தளிக்கும் மக்களை காப்பாற்றும் வாட்டர் ட்ரோன். ட்விட்டரில் உண்மையில் எத்தனை பாட் கணக்குகள் தான் உள்ளன? பாட் என்றால் என்ன? சமூக ஊடக படைப்பாளர்கள் நேரடி நிகழ்ச்சிகளை வரவேற்கிறார்களா? தண்ணீரில் தத்தளிக்கும் மக்களை மீட்கும் வாட்டர் ட்ரோன் இது. விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்த சைப் சீஸ் என்ற ஸ்டார்ட் அப் நிறுவனம் இதை உருவாக்கியுள்ளது. இந்த ட்ரோன் மூலம் ஆபத்தில் உள்ளவர்களை எளிதாக மீட்க முடியும் என்று அந்த நிறுவனம் கூறுகிறது. இப்போது அந்த நபருக்கு அருகில் ட்ரோனை கொண்டு செல்கிறோம். ஒரு உயிர் காப்பாளரால் இவ்வளவு குறுகிய நேரத்தில் ஒருவரை சென்றடைய முடியாது. ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்கப்படும் இந்த லைஃப் பாய் ட்ரோன் ஒரு நபரை எவ்வளவு விரைவாக மீட்க முடியும் என்பதனை இப்போது நாம் பார்க்கிறோம். ட்ரோன் அந்த நபரை அடையும் போது இங்கே பிடியுங்கள் என்று அதில் எழுதப்பட்டிருப்பதை அவர் காண முடியும். எனவே அந்த நபர் ட்ரோனை உடனடியாக பிடித்துக் கொண்டால் அது அவரை மீட்டு கடற்கரைக்கு கொண்டு வரும். மேலும் தேவை ஏற்பட்டால் மூன்று நபர்களை கூட சிக்கலின்றி மீட்டுக் கொண்டு வரும் வகையில் இந்த ட்ரோனை வடிவமைத்துள்ளோம். நீரில் மூழ்கிய ஒருவரை சில நொடிகளில் சென்றடைய முடியும் என்பதே இந்த ட்ரோனின் சிறப்பு அம்சமாக உள்ளது. மேலும் கடல் அலை தீவிரமாக இருக்கும் போது கூட இந்த ட்ரோனால் தனது இலக்கை அடைய முடியும் என்று சாய் கிஷோர் கூறுகிறார். இயக்கத்தை தொடங்கிய 3 வினாடிகளுக்குள் இது செயல்பட தொடங்குகிறது. 3 வினாடிகளுக்குள் இதை தண்ணீரில் விடுவித்து தொலைவில் இருந்தபடி இயக்கலாம். கடல் அலைகள் தீவிரமாக இருக்கும் போது ட்ரோனின் பயணம் பாதிக்கப்படலாம். ஆனால் அலை நீரோட்டங்களால் ட்ரோன் கவிழ்வதை தவிர்க்க நாங்கள் அதில் ஒரு மையப்பகுதியை உருவாக்கி அதன் மேலே ஒரு சிறப்பு அமைப்பை இணைத்துள்ளோம். அந்த மைய பகுதியே ட்ரோன் தனது திட்டமிட்ட பாதையில் திரும்ப வருவதற்கு உதவுகிறது. கடற்கரையில் நிற்கும் பலர் தங்கள் கால்களுக்கு கீழே உள்ள மணல் நழுவுவதாலும் கடற்கரைக்கு மிக அருகே கடலில் உள்ள ஆழமான பள்ளங்கள் போன்றவற்றாலும் ஆபத்தை எதிர்கொள்கின்றனர். அவ்வாறு ஆபத்தான நிலைமைக்கு தள்ளப்படுபவர்களை காப்பாற்ற வாட்டர் ட்ரோன்கள் மிகவும் உதவியாக இருக்கும் என்று ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உள்ள ருஷிகொண்டா கடற்கரையில் உயிர் காப்பாளராக பணிபுரியும் சின்னா கூறுகிறார். ஒரு மீட்பு படகு ஆபத்தில் உள்ளவர்களை சென்றடைய 10 நிமிடம் ஆகும். எனினும் இந்த ட்ரோன் அவர்களை சில வினாடிகளில் சென்றடைகிறது. மேலும் ஆபத்தில் உள்ளவர்கள் இது போன்ற ட்ரோன்களை மிக எளிதாக பிடித்துக் கொள்ளலாம். அவர்கள் கவலைப்பட தேவையில்லை. மீட்பு படகில் போதிய பாதுகாப்பு அம்சங்கள் இல்லை என்றால் அது மூழ்கிவிடக்கூடும். ஆனால் ட்ரோன் தண்ணீரில் நிலையாக மிதப்பதால் அதை மக்கள் பிடித்துக் கொள்ளலாம். இது ஆபத்தில் உள்ளவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும். இந்திய கடற்படை மற்றும் DRDOவால் அங்கீகரிக்கப்பட்ட வடிவமைப்புடன் 100% ரோபாட்டிக்ஸ் மூலம் இதை தயாரித்துள்ளதாக சைப் சீஸின் நிறுவனர் அலி அஸ்கர் கூறுகிறார். 22 கிலோ எடை கொண்ட இந்த வாட்டர் ட்ரோன் மணிக்கு 28 கிலோமீட்டர் வேகத்தில் 2 கிலோமீட்டர் வரை பயணிக்கும். மேலும் இது 200 கிலோ வரை மக்கள் மற்றும் பொருட்களை கடற்கரைக்கு கொண்டு வர முடியும். இந்த வாட்டர் ட்ரோன் விசாகப்பட்டினத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மாணவர்கள், சுற்றுலா பயணிகள், முதியவர்கள் போன்றவர்கள் கடலில் மூழ்கி மரணமடைவதை நாம் அடிக்கடி செய்திகளில் பார்க்கிறோம். கடலில் மூழ்கும் மக்களை மீட்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் தான் இதை தயாரித்தோம். நாங்கள் சுமார் 21 வடிவங்களை உருவாக்கி 1100 மணி நேரம் சோதனை செய்தோம். இதன் மூலம் ஒரு உயிரையாவது காப்பாற்ற முடிந்தாலும் அது எங்களுக்கு பெரிய சாதனையாக இருக்கும். நாங்கள் எங்கள் இலக்கை அடைந்தால் அது எங்கள் பொறியாளர்களின் 5 ஆண்டுகால முயற்சிக்கு வெற்றியாக அமையும். ட்விட்டரை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் இருந்து விலகிய ஈலோன் மஸ்க் ட்விட்டரில் இருக்கும் பயனர் கணக்குகளில் 1/3 பாட்டுகள்னு கூறியிருக்கிறாரு. பாட் என்றால் மனிதர்களைப் போலவே செயல்படும் ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன். இந்த குற்றச்சாட்டை ட்விட்டர் மறுக்குது. இந்த தளத்தில் எத்தனை பாட்டுகள் இருக்குன்னு இருதரப்பினராலும் ஒரு முடிவுக்கு வர முடியல. தங்களுக்கு 240 மில்லியன் தினசரி பயனர்கள் இருப்பதாக ட்விட்டர் கூறுகிறது. ஆனால் அவற்றில் மில்லியன் கணக்கான கணக்குகள் நிஜமானவை அல்ல, போலி அல்லது பாட் கணக்குகளாகும். இதை ட்விட்டர் மற்றும் ஈலோன் மாஸ்க் இருவருமே ஏற்றுக்கொள்கின்றனர். என்றாலும் எத்தனை பாட்கள் இருக்கின்றன, பாட் என்றால் என்ன என்பதில் இருவரும் ஒரு முடிவுக்கு வரவில்லை.
பாட் என்றால் என்ன என்ற வரையறையை பொறுத்து இங்கு 1% முதல் 20% வரை பாட்டுகள் இருக்கலாம். ஆக ட்விட்டரில் எத்தனை பாட்டுகள் இருக்கின்றன? தினசரி பயனர்களில் 5% குறைவான எண்ணிக்கையில் பாட்டுகள் இருப்பதாக ட்விட்டர் சொல்லுகிறது. இந்த கணக்கு தவறு என்கிறார் ஈலான் மஸ்க். What do you think it is? It's not 5%. What is it? ட்விட்டர் கூறுவதை விட குறைந்தது 4 அல்லது 5 மடங்கு இருக்கலாம். இதனால்தான் ட்விட்டரை வாங்குவதற்கான ஒப்பந்தத்திலிருந்து விலகுவதாக ஈலான் மஸ்க் கூறுகிறார். ஏமாற்றியதாக ட்விட்டர் மீது குற்றம் சாட்டுகிறார். இந்த கருத்து வேறுபாட்டிற்கு காரணம் வரையறைதான். பாட் என்றால் என்ன? கம்ப்யூட்டர் அல்காரிதம் மூலமாக ட்வீட்டுகள் அனுப்பும் ஒரு கணக்கு இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் ஒரே ஒரு முறை அதை ஒரு மனிதர் பயன்படுத்தி தன்னுடைய கருத்தை சொல்லிவிட்டால் அது பாட் கணக்கு இல்லை என்றாகிவிடுமா? எனவே பாட் கணக்குகள் இயங்குவது எப்போதும் ஒரே விதமாக இருக்காது. ஆகவே ஈலான் மஸ்க் இதை கணக்கிடும் வேளையில் இறங்கினார். பாட்டோமீட்டர் என்ற கருவியை பயன்படுத்திய அவரது குழுவினர் 33% ட்விட்டர் கணக்குகள் பாட்டுகள் என்ற முடிவுக்கு வந்திருக்கின்றன. பிரச்சனை என்னவென்றால், ஒரு கணக்கு பாட்டா இல்லையா என்று பாட்டோமீட்டர் சொல்வதில்லை. 5 என்பது பாட்டாக இருக்க சாத்தியம் மிக அதிகம் என்று தொடங்கி 0 என்பது சாத்தியம் இல்லை என்று ஒரு கணக்கில் இது மதிப்பெண் தருகிறது. எத்தனை பாட்டுகள் இருக்கின்றன என்ற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டுமானால் வரையறை ஒரு முக்கியமான அம்சம். மஸ்கின் குழு இதை சரியாக செய்ததா என்பது தெளிவாக இல்லை. அவர்களுக்கு வேண்டிய விதத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். பாட் குறித்து ட்விட்டரின் கணக்குகளும் கேள்விக்குரியவையாக இருக்கின்றன. ட்விட்டரின் நோக்கங்கள் ஒன்றுக்கொன்று முரணானவை. அவர்களுக்கு நம்பகத்தன்மை வேண்டும், அதிக எண்ணிக்கையில் பயனர்களும் வேண்டும். இதை ஏற்றுக்கொள்கிறார் ட்விட்டரின் தவறுகளை வெளிச்சம் போட்டு காட்டுபவரும் முன்னாள் பாதுகாப்பு தலைவருமான பீட்டர் சட்கோ. பாட்டுகளையும் பயனர்கள் என்று கணக்கு காட்ட தன்னுடைய அதிகாரிகளுக்கு ட்விட்டர் பணம் கொடுக்கிறது என்கிறார். தங்களது கணக்கு குறித்து தெளிவான பதிலை தர ட்விட்டர் முயற்சி எடுத்திருக்கிறது. அதன் தலைமை செயல் அதிகாரி பராக் அகர்வால், எங்களுடைய கணக்கீடு பல மனிதர்களின் ஆய்வின் அடிப்படையில் வந்தது என்று ட்வீட் செய்தார். இது அறிவியல் வழிமுறை அல்ல என்று ஈலான் மஸ்க் கூறினாலும் ட்விட்டரின் செயல்முறை அவ்வளவு மோசமல்ல என்கிறார் பாட்டோமீட்டரை உருவாக்கியவர். நான் ட்விட்டரில் இருந்தாலும் இது போன்ற ஒரு வழிமுறையைத்தான் பின்பற்றுவேன். எனக்கு அந்த வரையறை மீதுதான் கேள்வி. அது தெளிவாக இல்லை. அவர்கள் விரும்பினால் நாங்களும் இது பாட் இது மனிதன் என்று பிரிக்கும் வரையறையை ஒன்றாக விவாதித்து முடிவெடுக்க தயார். ஆனால் ட்விட்டரும் ஈலான் மஸ்கும் விவாதிக்கப் போவதில்லை. ட்விட்டரில் உள்ள பாட் எண்ணிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அதுதான் பிரச்சனையே. யாராலும் இதில் ஒரு முடிவுக்கு வர இயலாது. இதை சொல்றதுக்கு நான் வெக்கப்படல. ஏன்னா ஒரு காலத்துல நான் கிழிஞ்ச துணி தான் உடுத்திருந்தேன். என் கிட்ட ஒரு சைக்கிள் கூட கிடையாது. அப்போதான் என் வீட்டு பின்பக்கத்துல ஒரு குட்டி கோழி பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ எனக்கு 16 வயசு. இப்போ என் கிட்ட 180,000 கோழிகள் இருக்கு. அதுல 120,000 முட்டை கோழிங்க. மகாராஷ்டிர மாநிலம் அமராவதி மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயியான ரவீந்திர மேட்கர் 2008 ஒரு கோழி பண்ணையை நடத்தி வருகிறார். அதுவும் நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய குளிர்சாதன வசதி கொண்டது இந்த கோழி பண்ணை. இப்போ நம்மளுடைய பண்ணை முழுவதும் ஆட்டோமேஷன் தான். பேட்டரி குண்டுகளோட சுற்றுச்சூழல் கட்டுப்பாடும் இருக்கு. கோழியின் எருவிலிருந்து உரம் தானாவே பிரிக்கப்படும். கன்வேயர் பெல்ட் மூலம் முட்டைகள் தானாக ஒரு இடத்துல சேகரிக்கப்படும். பண்ணையோட வெப்பநிலையும் கூட கட்டுப்படுத்தப்படுது. இந்த பண்ணையில் முட்டைகளும் உரமும் தொழில்நுட்ப உதவியுடன் சேகரிக்கப்படுகின்றன. இதுவரைக்கும் வச்சிருந்த கலிபோர்னிய முறை வடிவமைப்பை இப்போ மாத்தியாச்சு. ஒரு கொட்டகைக்கு கீழே 20,000 கோழிகளை வைக்கிறது தான் சுற்றுச்சூழலுக்கு உகந்தது. இதனால கோழிகளுடைய இறப்பு குறைஞ்சிருக்கு. அதுபோக மற்ற கொட்டகைகளை விட 3-4% கூடுதலாக முட்டைகள் கிடைக்குது. ஒரு நாளைக்கு 90,000 to 1,00,000 வரைக்கும் முட்டைகள் வரும். விலை 3.50 to 5.50 வரைக்கும் போகும். எல்லாம் சரியா நடந்து சராசரியா ஒரு முட்டைக்கு 4.50 விலை கிடைச்சிச்சுன்னா வருஷத்துக்கு ஒரு முட்டைக்கு 40 பைசா லாபமா மட்டும் கிடைக்கும். இந்த கோழிப்பண்ணை தொழிலை விவசாயிகள் தங்கள் கூடுதல் தொழிலாக மேற்கொள்ள வேண்டும் என்று ஆலோசனை வழங்குகிறார் இவர்.
ஒரு வெள்ளாமைக்கு 4-5 மாதம் வரைக்கும் ஆகலாம். அதுக்கிடையில் அந்த விவசாயிக்கு பணத்தட்டுப்பாடு தான். ஆனால் இந்த மாதிரி ஏதாவது தொழில் பண்ணால் பணப்பிரச்சனை இருக்காது. அதுபோக அதிக நேரம் தொழிலில் செலவு பண்ண முடிகிறதால விவசாய வருமானமும் அதிகரிக்கும். வெறும் 3000 ரூபாயில் 30 கோழிகளுடன் 2007 ஆம் ஆண்டு இவர் தனது கோழி பண்ணையை தொடங்கினார். எங்ககிட்ட அப்போ நிலம் கிடையாது. இந்த தொழிலால தான் இப்போ அமராவதிக்கு பக்கத்துல 50 ஏக்கர் பண்ணை நிலம் வாங்குற அளவுக்கு வந்திருக்கோம். ஒரு காலத்துல என்கிட்ட ஒரு சைக்கிள் கூட கிடையாது. இன்னைக்கு ரகரகமா டிராக்டர்ல இருந்து ஃபார்ச்சுனர் வரைக்கும் வண்டிங்க வச்சிருக்கேன். என்னுடைய கார்களை பத்தி நான் பெருமை பேசல. வெற்றி வரும் போகும். ஆனா உங்க முயற்சியில நீங்க உறுதியா இருந்தா நிச்சயம் ஜெயிப்பீங்க. அதுக்கு நானே உதாரணம். உலகின் மிகப்பெரிய கலை மற்றும் ஊடக திருவிழாவான எடின்பர்க் ஃபெஸ்டிவல் ஃப்ரிஞ்சில் உலகெங்கிலும் உள்ள கலைஞர்கள், நகைச்சுவையாளர்கள் மற்றும் படைப்பாளர்கள் கலந்துக்கிட்டாங்க. இந்த ஆண்டு திருவிழாவில் பல படைப்பாளர்கள் தங்களோட சமூக ஊடக உலகத்திலிருந்து வெளியே வந்து நேரடி நிகழ்ச்சிகளையும் தடம் பதிச்சு இருக்காங்க. அப்படிப்பட்ட சிலருடன் பேசி நம்ம செய்தியாளர் ஸ்பென்சர் கெல்லி தரும் தகவல்களை இப்போ பார்க்கலாம். ஒரு புதுவித நகைச்சுவையாளர் உருவாகியிருக்கிறார். Who are you? I'm Julie from 4 months in the future. Actually, தனக்கான நிகழ்ச்சிகளை தானே எழுதி YouTube, Instagram மற்றும் TikTokல் பதிவிடுகிறார் ஜூலி நோல்கே. உலகின் மிகப்பெரிய கலை மற்றும் ஊடக விழாவான எடின்பர்க் ஃபெஸ்டிவல் ஃப்ரிஞ்சின் முக்கிய ஸ்பான்சர்களில் ஒன்றாக இருக்கும் TikTok நிகழ்வுகளை பற்றி TikTok வீடியோக்களை தயாரிக்குமாறு படைப்பாளர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. டேபி மற்றும் சோலி ஆகிய இருவரும் சுகர் கோட்டட் சிஸ்டர்ஸ் என்ற பெயரில் கவர் பாடல்கள் மற்றும் நேரடி பாடல்களை பதிவிடுகிறார்கள். இந்த பாடல்கள் 35 மில்லியனுக்கும் மேலான பார்வைகள் மற்றும் பல விருதுகளை பெற்றுள்ளது. இவர்களின் மிக பிரபலமான வீடியோ டேபியின் நீரழிவு நோய் மற்றும் சோலியின் பைபோலார் நோய் பற்றியது. பிட்டர் ஸ்வீட் என்ற நேரடி நிகழ்வையும் இவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். இதை பற்றி வெளிப்படையாக பேசி மக்களை மகிழ்விக்கலாம் என்று நம்புகிறார்கள். TikTok ஒரு இசைவான தளத்தை கொடுத்தது. இன்ஸ்டாவில் உங்களை 10 பேர் பின்தொடர்கிறார்கள் என்றால் யாரும் வீடியோவை பார்க்க மாட்டார்கள். அதுவே TikTokல் இந்த வீடியோக்கள் எப்போது வேண்டுமானாலும் வைரல் ஆகலாம். அதுதான் வித்தியாசம். ஒரு வீடியோவை தயாரிக்கும் போது உங்களுக்கு நிறைய வசதிகள் இருக்கும், ஏனென்றால் இவற்றை தேவைப்படும் இடத்தில் எடிட் செய்ய முடியும். ஆனால் இப்போது நீங்கள் மக்கள் மத்தியில் நேரடியாக பாடுகிறீர்கள். ஏதேனும் வித்தியாசம் உங்களுக்கு தெரிந்திருக்கிறதா? How have you found that difference? There's so much scope for error. Yeah. There is. And you there's can't... so much stuff that's not in our control, you know. Yeah. On TikTok it is actually all in our control. And I think also the TikTok மற்றும் நேரடி நிகழ்வுக்கு நடுவே உள்ள வித்தியாசம் என்னவென்றால், TikTokல் நீங்கள் ஒரு வீடியோவை பதிவிட்ட பிறகு அந்த படைப்பு நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அது எப்படி வேண்டுமானாலும் போகலாம். ஆனால் நேரடி நிகழ்ச்சியில் அந்த 1 மணி நேரம் என்ன நடக்கிறதோ அது அப்படித்தான். அதுவே உற்சாகம் அளிக்கிறது. சரி, இப்போது இதை பார்த்து கொண்டிருப்பவர்களில் ஒருவருக்கு உங்களைப் போல் ஆக வேண்டும் என்று ஆசை. ஆனால் அவர்களுக்கு வீடியோ பார்வையாளர்களின் எண்ணிக்கை குறைவு. அவர்களுக்கு என்ன அறிவுரை தருவீர்கள்? பல விஷயங்களை உருவாக்க வேண்டும், பதிவிட வேண்டும். ஒரு வீடியோவில் அனைத்தும் சரியாக இருக்க வேண்டும் என்று நினைக்க கூடாது. தரத்தை விட எண்ணிக்கை தான் முக்கியம். That's very honest actually. So if you can just be yourself and நீங்கள் நீங்களாகவே இருக்க வேண்டும். காலப்போக்கில் தங்கள் மனதில் இருப்பதை பேசும் படைப்பாளர்களை தேடி மக்கள் வருவார்கள். Good luck with the show. Thank you so much for your time. It's you been brilliant. Oh, thanks. Thank you, Spencer. It's been really fun. Thank you for having us. It's such a dream come true to be on Click. I love the show. தனக்கு பிடித்த தொழில்நுட்ப நிகழ்ச்சியின் பழைய அத்தியாயங்களையும் விரும்பி பார்க்கும் ஃபில் வாங் ஒரு நகைச்சுவையாளர். இவரது நிகழ்ச்சிகள் ஓடிடி தளங்களுக்காக படம் பிடிக்கப்பட்டுள்ளன. இவரும் இணையம் மூலம் தனது பயணத்தை தொடங்கியவர்தான். என் முதல் தனி நிகழ்ச்சி 2013 நடந்தது. நானே அதை பதிவு செய்து யூடியூபில் போட்டேன். யாரும் இதை வாங்க மாட்டார்கள் என்பதால் நாமே பதிவிடலாம் என்று நினைத்தேன். யூடியூப் மூலம்தான் நான் நகைச்சுவை பழகினேன் என்பதும் ஒரு காரணம். இப்போது இணைய வீடியோக்களை உருவாக்கும் செயல்முறை மேம்பட்டிருக்கிறது. இதன் மூலம் இருவேறு நகைச்சுவையாளர்கள் உருவாக வாய்ப்புள்ளதா? அவர் என்ன நினைக்கிறார்? I think the way I see it is I don't think things like TikTok have
டிக்டாக் போன்ற தளங்கள் வந்துவிட்டதால் நகைச்சுவையாளர்கள் பிளவுபட்டார்கள் என்று சொல்ல மாட்டேன். இந்த தளங்கள் இதுவரை இல்லாத படைப்பாளர்களை உருவாக்கியிருக்கிறது. ஏனென்றால் நேரடி நிகழ்ச்சி என்பது வேறு, இணைய வீடியோ என்பது வேறு. இரண்டிலும் திறமை உள்ளவர்கள் மிகவும் குறைவுதான். நேரடியாக இல்லாமல் இதுபோன்ற இணைய உலகிலேயே நீங்கள் உங்கள் பயணத்தை கட்டமைத்திருக்கலாம் என்று நினைக்கிறீர்களா? நேர்மையாக சொல்ல போனால் இந்த புதிய முறையில் நன்றாக செயல்பட என்னால் முடியாது. இவர்கள் சும்மா டிக்டாக்கில் வீடியோ உருவாக்குவதில்லை, எழுதி அதை நிகழ்த்தி பல முறை வீடியோ எடுத்து பட தொகுப்பு செய்கிறார்கள். இவர்களே இயக்குநர்கள், நடிகர்கள், தயாரிப்பாளர்கள், எழுத்தாளர்களாக என எல்லாமாக இருக்கிறார்கள். இதில் பிரபலமானவர்கள் நிறைய உழைக்கிறார்கள். ஹைட்ரோபோனிக்ஸ் என்பது மண் இல்லாமலேயே செடிகளை வளர்க்கும் ஒரு முறை. சத்துக்கள் சேர்க்கப்பட்ட தண்ணீரில் செடிகள் வளர்க்கப்படுகின்றன. வேர்களுக்கு நேரடியாக தண்ணீர் மூலமே சத்துகள் கிடைப்பதால் இந்த முறையில் வளர்க்கப்படும் செடிகள் வேகமாகவும் ஆரோக்கியமாகவும் வளர்கின்றன என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. We are doing protected farming. நாங்கள் பாதுகாக்கப்பட்ட முறையில் விவசாயம் செய்கிறோம். இங்கு உள்ள பண்ணையை பார்த்தால் அது தெரிய வரும். வெப்பநிலையை சரி செய்யும் ஃபேன் மற்றும் பேட் பாலிஹவுஸ் அமைப்பு ஆகியவை இருக்கின்றன. அதாவது இந்த அமைப்பு செல்லுலோஸ் மெட்டீரியலால் ஆனது. மேலிருந்து தண்ணீர் தெளிக்கப்படும் போது அது ஈரமாகி விடுகிறது. எதிர்ப்புறங்களில் ஃபேன் வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு ஃபேனும் 45,000 RPM வேகத்தில் சுழன்று காற்றை இழுக்கின்றன. அது உட்புறங்களை குளிர்ச்சியாக வைக்கிறது. சில நிபுணர்கள் பாரம்பரிய விவசாய முறைகளோடு ஒப்பிடும்போது இதில் அதிக உற்பத்தி கிடைக்கும் என்றும், மண்ணில் பொருட்களை விளைவிக்க முடியாத இடங்களிலும் இந்த விவசாயத்தை மேற்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கின்றனர். தொழில்நுட்ப உதவியோடு பூச்சிக்கொல்லிகளின் தேவையை குறைக்கலாம் என்றும், பாரம்பரிய விவசாயத்தோடு ஒப்பிடும்போது 10% தண்ணீர் இருந்தாலே போதும் என்றும் சொல்லப்படுகிறது. ஹைட்ரோபோனிக்ஸுக்கான உள்கட்டமைப்பை உருவாக்குவது, பண்ணையை பாதுகாக்கும் வழிமுறைகள் ஆகியவற்றுக்கு இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம் உதவி செய்கிறது. மண்ணில் விவசாயம் செய்யும் போது அந்த இடம், மண்ணின் தன்மை, சூழலை பொறுத்து நாம் பயிர்களை தேர்வு செய்வோம். ஆனால் ஹைட்ரோபோனிக்ஸ் முறையில் அது போன்ற கட்டுப்பாடுகள் கிடையாது. என்ன விளைவிக்கலாம் என்று நீங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அந்தந்த பயிர்களுக்கு ஏற்ற ஊட்டச்சத்துக்களை நாங்கள் தருவோம். முழுக்கவே IoT தானியங்கி முறையில் இந்த பண்ணைகள் இயங்குகின்றன. சத்து மேலாண்மை தொடங்கி வெப்பநிலை அமைப்பு, ஃபேன்களையும் பம்புகளையும் நிறுத்துவது என எல்லாவற்றையுமே தானியங்கி முறையில் செய்து கொள்ளலாம். மனிதர்களின் குறுக்கீடு தேவைப்படாது. இது எதிர்காலத்துக்கான ஒரு தொழில்நுட்பம் தான் என்றாலும் இதில் சில சிக்கல்கள் இருக்கின்றன. Hydroponics are grown in a controlled environment, and to keep that controlled environment intact, இந்த செடிகள் ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் வளர்கின்றன. அந்த சூழலை அப்படியே வைக்க வேண்டுமானால் நிறைய முதலீடு தேவைப்படும். வெப்பநிலை உள்ளிட்ட அம்சங்களை கட்டுப்படுத்த தொழில்நுட்பங்கள் தேவைப்படும். இவையெல்லாம் பயிரின் விலையின் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அக்வாபோனிக்ஸ், ஹைட்ரோபோனிக்ஸ் என இரு தொழில்நுட்பங்களையும் இணைத்துவிட்டால் உற்பத்தி பல மடங்கு பெருகும். பாரம்பரிய விவசாயத்தோடு ஒப்பிடும்போது ஹைட்ரோபோனிக்ஸில் 50% கூடுதலான தரமான உணவு கிடைக்கும். ஹைட்ரோபோனிக்ஸ் விவசாயம் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறது. இந்தியாவில் இது மெதுவாக பிரபலமடைந்து வருகிறது. ஆனால் முதற்கட்ட முதலீடுகளும் கருவிகளும் பெரிய தடையாக இருக்கின்றன. உள்கட்டமைப்புகளை அதிகரித்து தொழில்நுட்பங்கள் அனைவருக்கும் கிடைக்கும்படி செய்தால் ஆரம்ப கட்ட விவசாயிகளும் இதில் ஆர்வத்துடன் பங்கெடுப்பார்கள். அடுத்ததா சில சுவாரஸ்யமான தொழில்நுட்ப செய்திகளின் சுருக்கத்தை பார்க்கலாம். தொழில்நுட்பத் துறையில் பெண்களின் பற்றாக்குறைக்கு எந்த ஒரு நல்ல காரணமும் இல்லை என்று ஆப்பிள் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டிம் குக் BBCயிடம் பேசும்போது கூறினார். பணியிடத்தில் பன்முகத்தன்மை இல்லாமல் தொழில்நுட்பம் பெரிய அளவில் அடைய முடியாது என்றும் அவர் கூறினார். கோடிங் போன்ற இந்த தொழில்துறைக்கு தேவையான திறன்களை இளைஞர்களுக்கு கற்பிக்க இன்னும் அதிகமாக செயல்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் எதிர்காலத்தில் ஆகுமெண்டட் ரியாலிட்டி இல்லாமல் தாங்கள் எப்படி வாழ்ந்தோம் என்று மக்கள் ஆச்சரியப்படுவார்கள் என்று குக் தெரிவித்தார். அமெரிக்க விண்வெளி ஆய்வு முகமையின் டார்ட் விண்கலம்
சிறு கோல் ஒன்றின் மீது சோதனை முயற்சியாக மோத வைக்கப்பட்டது. எதிர்காலத்தில் பூமி மீது விண்கலம் மோதுவதை தவிர்ப்பதற்காக கிரகங்களின் பாதுகாப்பு முறைகளை சோதிக்கும் முதல் முயற்சி என்று நாசா இந்த திட்டத்தை கூறியுள்ளது. டிமார்போஸ் என்ற பெயருடைய சிறு கோல் மீது டார்ட் விண்கலம் மோதியவுடன் அதனுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டது. இந்த சிறு கோளின் சுற்றுப்பாதையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதா, சோதனை பலனளித்ததா என்பதை அறிய இன்னும் 2 மாதங்கள் ஆகலாம் என்று நாசா கூறுகிறது. மேகங்கள் தொடர்பான தங்கள் சுற்றுச்சூழல் ஆராய்ச்சியை முதன்முறையாக டிஜிட்டல் மயமாக்கப் போவதாக லண்டனின் இயற்கை வரலாற்று அருங்காட்சியகம் கூறுகிறது. அமேசான் வலை சேவைகளுடன் கட்டமைக்கப்பட்ட புதிய தரவுத்தளம் பல்லுயிர் நெருக்கடியை கண்காணிக்கவும் பதிலளிக்கவும் அனுமதிக்கக்கூடிய வகையில் 100,000,000 விஞ்ஞானிகளுக்கு அதன் வளங்களை அணுக இது உதவும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். கேம்பிரிட்ஜில் உள்ள மாசச்சூட்ஸ் தொழில்நுட்ப கல்லூரியின் பொறியாளர்கள் நீருக்கடியில் புகைப்படம் எடுக்கும் புதிய கேமரா ஒன்றை வடிவமைத்துள்ளனர். இதற்கு பேட்டரி தேவையில்லை, மேலும் வயர்லெஸ் ஆகவும் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய கேமரா முன்பு இருந்த கேமராக்களை விட நீருக்குள் ஆழமாக செல்லவும் நீண்ட காலம் அதற்குள்ளேயே இருக்கவும் அனுமதிக்கிறது. மேலும் 100,000 மடங்குக்கும் மேல் ஆற்றல் திறன் கொண்டது எனவும் தெரிவித்துள்ளனர். தண்ணீரின் வழியாக பயணிக்கும் ஒளியை சக்தியாக மாற்றும் வகையில் இதனை வடிவமைத்துள்ளனர். உலகம் முழுவதும் நடைபெறும் புதிய தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வாரந்தோறும் தொடர்ந்து கிளிக் நிகழ்ச்சியை பாருங்க. இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களையும் என்னோட ட்விட்டர் பக்கத்தில் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே.